கொழும்பு இந்து கல்லூரிக்கும் யாழ் இந்து கல்லூரிக்கும் இடையிலான சொல்லாடலில் யாழ் இந்து கல்லூரி வெற்றி பெற்றது. இலங்கை தமிழ் அரசியல் தலைமைகளிடம் இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான ஆளுமை உள்ளது இல்லை என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோம். யுத்தத்திலே 10 லட்சம் பேர் வெளிநாட்டுக்கு புலம்பெய்ந்து விட்டார்கள். 5 லட்சம் பேர் அகதிகளாகிவிட்டார்கள். 1.5 லட்சம் பேர் யுத்தம் நடைபெறும் காலப்பகுதியிலே இறந்து விட்டார்கள். 70,000 பேர் இறுதிப்பகுதியில் இறந்து விட்டார்கள். மக்கள் தனித்து நின்று போராடி அந்த மக்கள் போராட்டத்தின் காரணமாக மக்களுக்கு வெளிவிடைத்தது. நேற்றைய தினம் நான் இந்த கொழும்புக்கு வந்து கொண்டிருந்த போது சக்தி எஃப்எம்லே ஒரு கேப்பாப்பினவை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தி தன்னுடைய பேட்டியினை கொடுத்துக் கொண்டிருந்தார். எங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எந்த ஒரு அரசியல் தலைமையும் காரணம் இல்லை. நாங்கள் மேற்கொண்ட போராட்டமும் ஊடகங்கள் எங்களுக்கு அளித்த அந்த ஆதரவும் என்று குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் என்ன செய்கிறது தெரியுமா? அது எங்களுக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேண்டாம், உள்ளூர் விசாரணை தான் வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அண்மையிலே வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவுகள் நடந்து கொண்டிருந்தன என்பதற்காக எங்களது தமிழ் மக்களுக்காக போராட வேண்டிய தமிழ் மக்களுக்கான ஒதுக்கீடுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் அவர்களுக்கு அதிநவீன சொகுசு வாகனம் வேண்டும் என்பதற்காக இங்கே முன்னே வீற்றிருக்கின்ற எங்களுடைய கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்கள் முன்மொழிவு ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார்கள். இவ்வாறாக எங்களுடைய மக்களுக்கான முன்னேற்றங்களை கருத்தில் கொள்ளாது மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் எவ்வாறாக வினைத்திறனாக அமையும் என கூறி இந்த பொஸ்வேனியா என்ற நாட்டை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 1990 40,000 மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே 70% மக்கள் திரும்பி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே குறிப்பிட்ட ஒரு பொறிமுறை என்று செயற்பட்டுக் கொண்டிருந்தது. நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கிய எங்கள் அரசியல் கட்சிகளினால் 2 ஆண்டுகள் கடந்து விட்ட பின்னும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் என்ன ஆளுமை இருக்கிறது? 28 ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கேட்டிருப்பார்கள். அதனிலே சொன்னார்கள் அடுத்த தேர்தல் அடுத்த தமிழீழத்திலே என்று. இதனைத்தான் சொன்னார்கள் அடுத்த அரசியல் ஜாப்பு 2016க்குள் என்று. என்னை பொறுத்தவரையில் 2017 கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதன்படியினால் ஜனாதிபதி விடுவித்திருந்தார் என்றால் அந்த 6,000 ஏக்கரையும் உடனடியாக விடுவிக்க முடியும் தானே? அந்த இடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது ஒரு சர்வதேச உடன்படிக்கை மூலம் கைச்சாத்திடப்பட்டது. அது ஆனால் இலங்கையினுடைய உயர்நீதிமன்றத்தின் மூலம் இல்லாது செய்யப்பட்டது. அதற்கு எதிராக ஏதும் நடவடிக்கை எடுத்தனர் இல்லை. இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்க இந்த தமிழர் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளே யாராவது தனிநபர் மசோதாதனை இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு தங்களுடைய அரசியல் ஆளுமையினை காட்டியிருக்கிறார்களா? விடுதலை புலிகளுடனான பேச்சுவார்த்தைக்கே 3வது தரப்பு ஒன்று தேவைப்பட்ட போது எப்படி நம்பிக்கையில் எங்கள் தமிழ் தலைமைகள் மகிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை சென்றார்கள்? இது ஆளுமையற்ற தன்மையினை தான் காட்டிக் கொண்டிருக்கின்றது. முதலில் சுமந்திரன் ஐயாவுக்கு நடந்த அக்கப்போருக்காக மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். ஒரு விடயம், நான் அனைவரையும் கைதட்ட சொல்லவில்லை. இன்று 30 வருட யுத்தத்தின் பின் அடிவாங்கி தவண்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள். மீண்டும் இந்த 2 வருடங்கள் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் எங்களுக்கும் பெரும்பான்மைக்கும் ஒரு நல்ல நிலைமையிலான அந்த புரிந்துணர்வை உடைக்க வேண்டாம் என்பதற்குத்தான். கே விக்னேஸ்வரன் ஐயாவை பற்றி நாங்கள் மாத்திரம்தான் குற்றம் கூறுவோம் என்று விக்னேஸ்வரனை நீக்குமாறு கட்சியுடன் கோரியுள்ளேன். எங்களுடைய சுமந்திரன் ஐயா அவர்கள் 1வது ஆராரம், அதாவது இன்னொரு விடயம், சர்வதேச நீதிக்காக பொறுத்திருங்கள் என்றீர்கள். ஜெனீவா தீர்மானம் சிறந்தது, எமது தீர்வுகளுக்கும் வழிவகுக்கும். சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது. ஐயா சம்பந்தர் ஐயா அவர்கள் வருகிறேன் முடிவடைந்து விட்டது சர்வதேச விசாரணை, அதனை மீண்டும் கோருவதில் பயனில்லை என்கிறார் சுமந்திர ஐயா. நீங்கள் தேர்தலுக்கு ஒரு நாடகம் போடுகிறீர்கள், தேர்தலுக்கு பின் ஒரு நாடகம் போடுகிறீர்கள். உங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் 8 கார்களுக்கு உங்களுக்குள் யாருக்கு அது வேண்டும் என்று அடிபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் எதற்காக ஐயா காணி போலீஸ் அதிகாரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களை ஜனாதிபதி மைத்திரி ஐயா அவர்களை அழைத்து உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களை நன்றாக கவனித்து அனுப்பியிருக்கிறீர்கள் என்றால்
அரசியல் கைதிகளுக்கு காணாமல் போனோருக்கு காணி விடுவிக்காது இருந்த காணி விடுவிப்புக்கு ஏன் உங்களால் அவர்களை கோர முடியவில்லை என்னுடைய கேள்வி சாரமாரியாக போடுகின்றேன். அரசியல் கைதிகளை விடுவித்து விட்டீர்கள் என்றீர்கள், அவர்களுக்கான விடுவித்த பின் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள், அவர்கள் தான் எங்களுடைய காரில் குண்டு வைக்கிறார்கள், அவர்கள் தான் எங்களை கொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்று அவர்களையும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய சிறைக்குள்ளே அனுப்புகின்றீர்கள் என்றால் நிச்சயமாக இது ஆளுமை குறைவுக்கான ஏதோ ஒரு நிப்பந்தத்தினை எமது தமிழ் மக்கள் இன்று சூடி நிற்கின்றார்கள் என்பது எங்களுக்கு விளங்க வேண்டும். வெற்றி பெற்ற அணியினருக்கு இதன் பொது கேடயம் வழங்கப்பட்டது.